இனிய உலக தமிழ் மக்களை நாணயங்கள் மற்றும் பணத்தலைவர் பற்றிய தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த 2 ரூபா பெரிய சைஸ் நாணயங்களும் நான் நிச்சயமா இந்த காணொலியை உங்களுக்கு நம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இது போன்ற நாணயங்கள் நிறைய நபர்கள்ட்ட இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால காணொலியை முழுமையா பாருங்க, பார்த்து இந்த நாணயத்துக்கு பின்னாடி நிறைய வகையான தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய 2 ரூபாய் நாணயங்களானது 1982 முதல் முறையா அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க. இதே போல மாடல் 1989 வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதே போல இந்த நாணயங்கள் வந்து 7.95 கிராம்ங்க. இந்த நாணயம் வந்து செம்பனிக்கல் கலவையினால வந்து உருவாக்கப்பட்ட ஒரு நாணயம்ங்க. இது ஒரு கமெமரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள், அதாவது கமெமரேட்டிவ்னா நினைவான வகை நாணயங்கள்னு சொல்லுவாங்க. இந்த நாணயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 9வது ஆசிய போட்டியை மையப்படுத்தி 1982 வெளியிடப்பட்ட நாணயம் தாங்க இதுக்கு முன்னாடி மாடல். இதே இதுக்கு அடுத்த மாடல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1993 ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி ஃபேமிலி நாணயம் தாங்க இதுக்கு அடுத்த மாடல். இந்த நாணயங்களோட முனைகளானது செக்யூரிட்டி இருந்தால் வடிவமைக்கப்பட்டிருங்க. இந்த நாணயம் 2 நாணய சாலைகள்ல வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கு, கல்கத்தா மற்றும் மும்பையில. 1982 2 ரூபாய் மற்றும் 50 பைசா நாணயங்கள் வந்து கமெமரேட்டிவ் நாணயங்களாக வந்து வெளியிடப்பட்டிருக்குங்க இதே மாடல்களில். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸ்ல ஒரு 2 ரூபாய் நாணயங்கள் பொது உபயோகத்திற்காக டெஃபினிட்டிவ் டைப் நாணயங்களாக வந்து வெளியிடப்பட்டிருக்குங்க. அதுதாங்க வலது புறத்துல கீழே இருக்கு. சேமிப்பாளர்களுக்காக வெளியிடப்படக்கூடிய யூஎன்சி மற்றும் புதுசெட் நாணயங்கள்ல 10 ரூபாய் நாணயங்கள் மற்றும் 100 ரூபாய் நாணயங்கள் வந்து இதே மாடல்களில் வந்து அச்சடித்து வெளியிடப்பட்டிருக்குங்க. அந்த நாணயங்களை இங்கே பாருங்க. இந்தியாவில் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எண்ணற்ற வகையான வரலாறுகள் இருக்குங்க. அதுலேயே கமெமரேட்டிவ் வகையான நாணயங்கள்னா நிறைய வகையான வரலாறுகள் இருக்கும்னு சொல்லலாம். அப்படியே இந்த நாணயங்களுக்கு பின்னாடியோ எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க. ஒரு நாட்டு மக்கள்கிட்ட அந்த நாட்டோட தேசிய கொடியை வந்து காட்டுங்கன்னு சொன்னோம்னா அவங்க வந்து நெட்ல வந்து தாங்க பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் போய் தான் அந்த வரைபடத்தையும் வந்து காட்ட முடியும். ஆனால் நம்ம இந்தியர்களுக்கு அந்த வகையான பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த நாணயங்களின் மூலம் நம்மளோட இந்தியாவோட வரைபடத்தை தெளிவான முறையில் வந்து அத்தெடுத்து கொடுத்துட்டாங்க. இப்படி இந்தியாவோட கலையமைக்க இந்த நாணய வடிவமைப்புங்கிறது உலக லெவலில் யார்கிட்ட காட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பித்து போயிடுவாங்கன்னு சொல்லலாங்க. அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட அரசு வந்து இந்த விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த நாணயமானது நம்ம தேசிய ஒருமைப்பாட்டை மையப்படுத்தி தாங்க வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அதே போல இந்த நாணயங்கள்ல நார்மலான நாணயம் இங்க இடதுபுறத்துல இருக்கு. இதே வலதுபுறத்துல இருக்கக்கூடிய நாணயத்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கலரிங்கே வந்து சேர்ந்தா இருக்குங்க. இதற்கு என்ன காரணம்னு கேட்டோம்னா இந்த நாணயமானது ஒரு ஓஎம்எஸ் நாணயங்கள்ங்க. அதாவது ஓஎம்எஸ்ங்கிறது ஆஃப் மெட்டல் ஸ்டேக்னு சொல்லுவாங்க. அதாவது நாணயங்கள் அச்சடிக்கப்படும் போது எதிர்பாராத விதமா உலோக கலவைகள்ல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்திட்டாலோ அல்லது டிசைன்ல ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுத்திட்டாலோ அந்த வண்ணங்கள் வடிவங்கள் அல்லது அதோட வெயிட்டோ அல்லது நான் இப்போ சொன்ன எல்லாமே கூட வந்து தேர்ந்தா இருக்கலாங்க. இப்படி இருக்கக்கூடிய மாடல்கள்லாம் ஓஎம்எஸ் நாணயங்கள்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அச்சடிக்கப்படும் போது எடுத்துருவாங்க. ஆனால் அதே மீதியாக சில நேரம் பொது ஓவியத்துக்கு வரும். அப்படி பொது ஓவியத்துக்கு வந்துனா இந்த நாணயங்களை ஒரு சேகரிப்பாளர்கள் கையில் கிடைத்தா அது சேகரிப்பு பத்திரமா வச்சுருப்பாங்க. இதே ஒரு டீலர்கள் கையில் கிடைத்தா அது பெரிய லெவலில் வந்து விலை வைத்து விற்பனை செய்ய பார்ப்பாங்க. அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீலர் கையில் கிடைச்சி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் விற்பனை செய்ய முயன்றிருக்காரு. 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய்க்கு வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 14000 ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருக்குங்க. இப்படி இந்தியாவில் நிறைய வகையான ஓஎம்எஸ் நாணயங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் டிமாண்டில் விற்பனை ஆகிட்டு தான் இருக்கு. ஆனால் இப்படி இருக்கக்கூடியது கூட நிறைய நபர்களுக்கு தெரியாது, வேதனைக்குரிய விஷயம் தாங்க. அதனால தாங்க நம்ம காணொலி வகையெல்லாம் தொடர்ந்து இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது போன்ற நாணயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பே ஆக்ஷன் டோலிவாலா ஆக்ஷன் போன்ற தளங்கள் மூலம் வந்து நீங்கள் விற்பனை செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டோலிவாலா ஆக்ஷனோட முகப்பக்கங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுது. போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியோ உயர்த்து கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடர்ந்து நன்றி.